ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 3.3 பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான சம் தான், சரியா? ஒரு மேக்னட்டோட ஜியோமெட்ரிக்கல் லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர், ஓகேவா? அதோட லென்த், ஜியோமெட்ரிக்கல் லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர். அதோட மேக்னெட்டிக் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும், மேக்னெட்டிக் லென்த் டிவைடட் பை ஜியாமெட்ரிக்கல் லென்த், லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/6, ஓகேவா? அப்போ மேக்னெட்டிக் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு ஜியாமெட்ரிக்கல் லென்த். அப்போ என்ன வரும், மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஜியாமெட்ரிக்கல் லென்த் வந்து 12/6. அப்போ கேன்சல் பண்ணால் 2, அப்போ 5 × 2 வந்து என்னது 10th. அப்போ மேக்னெட்டிக் லென்த் வந்து எவ்வளவு, 10 சென்டிமீட்டர். அப்போ அந்த மேக்னெட்டோட ஜியோமெட்ரிக்கல் லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப அதோடய போல்ஸுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவாக இருக்குது, 10 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட இந்த எட்ஜிலேருந்து நார்த் போல் 1 சென்டிமீட்டர் உள்ளே தள்ளியிருக்கும், அதே மாதிரி இந்த மேக்னெட்டோட இந்த எட்ஜிலேருந்து இந்த சவுத் போல் என்ன இருக்கும், 1 சென்டிமீட்டர் இன்சைடு தான் மேக்னெட்டுக்குள் மேக்னெட்டாக இருக்கும், ஓகேவா?